ஹலகேஜித்தன கேமிங். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு அனிமே கேரக்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேரக்டர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு போன வீக்கே வந்து பார்த்தோம் டோஜி ஃபுஷீரோ பற்றி ஒரு வீடியோ போடும்போதே ஸ்டார்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். அண்ட் அதில் நம்ம முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ஆர்ஜின்ஸ் அண்ட் பவர்ஸ், ஜென்ரலாக ஒரு கேரக்டர் பற்றி அதெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கவர் பண்ணுற மாதிரியான ஒரு டாப்பிக்கல் செக்மெண்ட் அதாவது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்தோம் ஒரு நேமே சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதில் நிறைய பேர் வித்தியாச வித்தியாசமாக வந்து பார்த்து சொல்லியிருந்தீங்க. அண்ட் அதில் ஒருத்தர் வந்து பார்த்தோம் ஓபி எக்ஸ்ப்ளனேஷன் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நான் அந்த ஓபி எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸ்ப்ளனேஷனை தூக்கிட்டு ஓபி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதில் தான் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் இந்த கேரக்டர் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. அண்ட் சீசன் ஒன்லேயுமே வந்துட்டு பார்த்தினா பாண்டா, அதுக்கப்புறம் அந்த ஜூட்ஸு ஹையில் இருக்கிற சாசரஸ் எல்லாமே சொல்லி நீங்கள் வந்து பார்த்தினா கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ அப்பா காமிக்கு பார்த்து யாரா அந்த யூட்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தினா பெரிய கேள்வி வரும். இன்ஃபேக்ட் இந்த ஜூட்ஸிகேஷன் சீரீஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தினா ஜூட்ஸிகேஷனோட ஃபர்ஸ்ட் ஹீரோவாக வந்தது அப்படின்றதே நம்ம தலைவன் யூட்டா தான். ஏன் அப்படின்னா இந்த ஜூட்ஸிகேஷன் ஜீரோவுக்கு வந்து பார்த்தினா மங்கா அடாப்டேஷன் வந்தது. அண்ட் அதுதான் அதோட ஒன் ஷாட். ஸோ அதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஹீரோவாக இருப்பார். அண்ட் இதில் நீங்கள் யூட்டா அண்ட் யூஜி இதை ரெண்டு பேர்த்தையும் எடுத்துட்டிங்கனாலே வந்துட்டு பார்த்தா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இப்போ யூட்டா வந்துட்டு ஒன் ஷாட் ஹீரோனா ஆக்சுவல் ஜூட்ஸிகேஷன் ஹீரோவாக வந்துட்டு நம்ம யூஜி இருப்பாப்பில். அண்ட் யூஜி வந்து பார்த்தினா சுக்கனோட ஹாஸ்டாக இருப்பார். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் கர்சஸ் அண்ட் இங்கிட்டு யூட்டாக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் கர்சஸ் ஸ்ரீகா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அண்ட் ரெண்டு பேர்த்தோட அந்த ஸ்டார்ட் அப் ஸ்டோரி அப்படின்றதும் அப்படியே சிமிலராக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி யூட்டாவோட ஆர்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூட்டாவுக்கு வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க ரீகா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஃபியூச்சரில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிங்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா 10 வயசில் எல்லா வேலையும் பார்த்துறாங்க. ஸோ அப்படி இருக்கும் வரிசையில் அன்ஃபார்ச்சுனேட்லி ரீகா வந்து பார்த்தீங்கன்னா கார் மோதி இறந்துடுறாங்க. பொதுவாக ட்ரக்குன்னு தான் வந்துட்டு ஆளுங்களை வெளிகடா ஆக்குவார். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து வேலையை பார்த்து விட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற காரணத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட்டாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாறிடுறாங்க. அண்ட் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூட்டாவால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா லைக் இது வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாண்டிங் இருந்து அழாத சடனை அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா. ஸோ அதனால் யூட்டாவுமே ரொம்ப டிப்ரெஸ்டான ஸ்டேட்டில் இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட் அதாவது ரீகாவுமே வந்துட்டு அவங்க கூட சுற்றிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்படி யூட்டாவோட சரௌண்டிங்ஸில் இருக்கிறப்போ யூட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் புள்ளி பண்ணுவாங்களே, அவங்களெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரீகா வச்சு செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னாலே வந்துட்டு மற்றவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு காரணத்துக்காடி தனத்தானே வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட் பண்ணி தனிமைப்படுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு யூட்டா வந்துட்டு இருப்பார். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீகாவும் ஒரு காரணமாக இருக்காங்க. சீன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ஸ் ஸ்பிரிட் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதா கர்ஸ் ஸ்பிரிட் கிடையாது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிரேட் கர்ஸ் ஸ்பிரிட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குயின் ஆஃப் கர்சஸ் அப்படின்ற மாதிரியுமே நீங்கள் சொல்லி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து யூட்டாவை திருப்பி மீண்டும் கொண்டு வரது அப்படின்றதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோஜோ தான். ஏன்னா கோஜோ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சரி ஓகே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ஸ் ஸ்பிரிட் இருக்குது. ஸோ அந்த ஒரு காலத்தில் இதையே நீ யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்களை வந்து சேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூட் செயலை வந்து இவனை வந்து ஜாயின் பண்ணி வருவார். சேம் சுச்சுவேஷன் எஸ் யூஜிட்டு வரி யூஜிட்டு வந்து எப்படி சுக்குனா வந்துட்டு இருந்து அண்ட் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸை சாப்பிட்ற வரைக்கும் நீ வந்து பார்த்தீங்கன்னா இதிலே கூட சுற்றிக்கிட்டு இருந்த மாதிரி சொல்லுவாரோ அதே மாதிரியான சுச்சுவேஷன் இங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்கும். அண்ட் இப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறாரு. அண்ட் இங்கே தான் யூட்டா மாக்கி பாண்டா அண்ட் ஓகே இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாரு. அண்ட் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட்டப் போய் ஷாக்கரானுங்க. என்னன்னா அது இவங்க கூட வந்துட்டு இவ்வளோ பெரிய கர்ஸ் ஸ்பிரிட் வந்து தொத்திட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கோஜோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு புரிய வைக்கிறாரு, தெரிய வைக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கோஜோ இவங்க ரெண்டு பேருக்குமே மிஷின் கொடுக்குறாரு. யாருக்கு அப்படின்னா யூட்டா அண்ட் மாக்கி இவங்க ரெண்டு பேருமே எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கிற கிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்க்யூ பண்ணும். சின்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்ஸ் ஸ்பிரிட்ஸ் வந்து நடமாடிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால. அண்ட் நீங்கள் வந்துட்டு மாக்கிக்கும் நம்ம யூட்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அவங்களால வந்து மிங்கிள் ஆக முடியாது. சின்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூட்டாக் ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருக்கிற மாக்கியாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. யூட்டா மட்டும்தான் இருக்காரு. அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம யூட்டா வந்துட்டு நம்ம ரீகா கொடுத்த அந்த ஒரு ரீங்கை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் ரீகாவோட உதவியால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்ஸை வந்து ரெஸ்க்யூ பண்ணி கர்ஸ் ஸ்பிரிட்டை நல்ல விதமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாரு. அண்ட் தன்னோட ஆக்சுவல் கோல் என்ன, நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் இங்கே மாக்கியே தெரிஞ்சுப்பாங்க இவன் வந்து சாதா ஆள் கிடையாது, இவன் வந்துட்டு ஸ்பெஷல் கிரேட் சாசரர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ யூட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரீகாவோட உதவியால் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை பாஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரீகாவே ஒரு கர்ஸ் ஸ்பிரிட்டாக இருக்காங்க அப்படின்னா அது காரணமே நான் தான். ஏன்னா நான் தான் வந்துட்டு உங்களுக்கு கர்ஸ் பண்ணேன்,
அண்ட் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா விடுவிச்சாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தோடையுமே வந்துட்டு யூட்டை வந்துட்டு இருக்காரு. அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஸ்ட்ராங்லி பிலீவும் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற ஹையரப்ஸ் எப்படி யூஜியை வந்துட்டு ஆக்சுவலாக கொல்ல சொன்னாங்களோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டா கூடயுமே வந்து ட்ரீக்காக இருக்குது அப்படின்றனால எப்படியாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரியுமே வந்துட்டு சொல்லிட்டு இருப்பானுங்க. கோஜோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். இந்த ஒரு சிமிலாரிட்டியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். இடிப்பட்ட டைமில் 3 மாதம் வாங்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூட்டா வந்து ட்ரைனிங் எடுக்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு காம்பேட் ட்ரைனிங் அப்படின்றது பெருசாக எதுவுமே இல்லை. நான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு ரீகோட போகிறனால தான் போட வாட்டி வந்து ஆக்சுவலாக தப்பிச்சிருப்பானுங்க. அண்ட் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் மிஷின் வருது. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிமாக்கி கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருது. ரெண்டு பேருமே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோஜோ சோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா யூட்டாவுக்கு ஒரு கட்டானா கொடுத்து அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கர்ஸ் எனர்ஜி வந்துட்டு ஆக்சுவலாக ஃபியூஸ் பண்ணி அதன் மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போடு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் அதன் மூலமாக வந்துட்டு யூட்டாவுமே வந்துட்டு ரீகோட பர்ஸில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருமே போவானுங்க. ஸோ போகிறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூட்டாவை போயிட்டு சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனிமாக்கி அடி வாங்கிடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு யூட்டா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி நம்ம மாக்கி சொல்லி தந்த எல்லா ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ஸ் ஸ்பிரிட்டையுமே வந்துட்டு நம்ம டொயோ கூட டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அந்த மிஷினை பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் 2017 குடூல் இவெண்ட் நடக்குது. அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம யூட்டாவுமே வந்துட்டு அங்கே இருக்கிற ஜூட்ஸை காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வச்சு செஞ்சிடறாரு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீகாவோட எனர்ஜியே மேனிஃபெஸ்ட் பண்ணாமல் தன்னோட சுயமான பவர்ஸ் யூஸ் பண்ணியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு ஆக்சுவலாக வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்படி ஜூட்ஸையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் முழுக்க முழுக்க தனத்தனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. அண்ட் கர்ஸ் எனர்ஜியுமே வந்துட்டு பார்த்தோன்னா நல்லா யூஸ் பண்ணவும் கற்றுக்கிறாரு. இப்படி ஒரு ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜூட்ஸு சாஸ்டர் இருக்காரு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அவரோட பொட்டன்ஷியல் ஒரு மெயினான ரீசனாக இருக்கும். அண்ட் அது வந்து பார்த்தோன்னா நம்ம பர்சனல் வீடியோஸில் பார்க்குறப்ப பார்ப்போம். ஸோ இப்போ தான் வந்துட்டு சுகுரு கேட்டை வந்துட்டு நம்ம ரீகா இருக்கிற பொசிஷன் இடத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம யூட்டா வந்து மீட் பண்ணுறாங்க. அண்ட் இப்படி யூட்டா வந்து மீட் பண்ணும்போது அண்ட் அவனுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நான் கர்ஸ் யூசர்ஸ் அதாவது வெறும் ஹியூமன்ஸ் மேலே வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரேசிஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு காரணத்தில் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதுலேயும் குறிப்பாக அவனோட ஃப்ரெண்டான மாக்கியெல்லாம் வந்துட்டு நீ ஜெனின் கிளானேஜுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அவமானம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டாவுக்கு வந்து உடன்பாடு இருக்காது. ஏன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்சல்ட் பண்ணுறது அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அண்ட் அவங்க கூட ஜாயின் ஆகிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உடன்பாடு இருக்காது. சுகுரு கேட்டவை பொறுத்தளவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் காலம் இடம் எல்லாத்தையும் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி தான் சம்பவம் பண்ணுவார் அப்படின்றதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷிபுயா இன்சிடெண்ட்டை பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே கியோட்டோ ஷின்ஜுக்கு இந்த மாதிரியான பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுகுரு கேட்டை வந்துட்டு சம்பவம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் அப்போ அந்த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டேல நடக்கிறதுக்கு முன்னாடி மாக்கி அண்ட் யூட்டா ரெண்டு பேருமே பேசிப்பாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெனின் கிளானோட ஹெட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மாக்கி இந்த சொல்லிட்டுருக்கப்போ யூட்டாவும் ஒன்ன மாதிரி கரேஜஸான ஒரு ஆளாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கணும். அண்ட் உனக்கு கூட இருக்கிற மாதிரியான சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஆளாக தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு சொல்லுவான். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடக்கும். அண்ட் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூட்டாவுமே வந்துட்டு போய் சுகுரு கேட்டவங்களாம் சண்டை போடுவான். இடைப்பட்ட டைமில் யூட்டாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இன்ஜூர்ட் ஆயிடுவாங்க. அங்கிருக்கிற எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிட்டு இருக்கும்போது ரீகாக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொசசிவ் ஆயிரும். இந்த மாதிரி வந்துட்டு இவன் என்னடா மாக்கி கூட வந்து அட்டாச் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரீகா வந்துட்டு மாக்கி ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கப்போ அப்போ தான் யூட்டா சொல்லுவான் அந்த மாதிரி வந்துட்டு இந்த பர்சனுக்கு நான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கப்போ தான் வந்துட்டு ரீகாவும் ஐயோ இவன் கோவப்பட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை வந்து காம் டவுன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களாம் பண்ணிட்டுருக்கும். அண்ட் சுகுரு கேட்டால் தான் எனிமி அப்படின்னு சொன்னேன். ரீகாவும் உனக்கு எனிமினா அப்போ அவன் எனக்கு எனிமிடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சண்டை போட்டுருப்பானுங்க. யூட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அவன் காப்பிங் கர்ஸ் டெக்னிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவான். அதாவது மற்றவங்களோட கர்ஸ் டெக்னிக்ஸ் வந்துட்டு இவர் யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயம். அந்த வருஷத்தில் இனிமாக்கி கிளானுக்கே உரிய அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு அட்டாக் பண்ணுவார். அதே மாதிரியான விஷயத்தை இங்கே வந்து போச்சுன்னா நம்ம யூட்டை வந்துட்டு பண்ணுவார். அண்ட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கர்ஸ்லாம் வந்துட்டு டிஃபீட் பண்ணுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே சுகுரு கேட்டவே எதிர்கொள்ள முடியாத சமயத்தில் ரீகாவோட உதவியால் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு நானே என்னென்னே வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணிச்சுக்கிறேன். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லைஃப்பில் ஒன்றாகலாம். பட் ஆனால் இப்போதைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி எனக்காண்டி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிமிட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டு ரீகாவோட அன்லிமிட்டெட் அவங்களோட ஒரிஜினல் பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண விடுவான். அண்ட் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சுகுரு கேட்டை வந்துட்டு வச்சு செஞ்சு விட்ருவாப்பில் நம்ம யூட்டா வித் ஹெல்ப் ஆஃப் ரீகா. அண்ட் லெட் அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்துட்டு யூட்டா வந்து தெரிஞ்சுப்பாரு ரீகா வந்துட்டு நம்ம யூட்டா வந்து கர்ஸ் பண்ணல, யூட்டா தான் ரீகா வந்து கர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரீகாவோட டெத்தை அவனால் வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கர்ஸாக டெவலப் ஆயிரும். ஸோ அதனால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருப்பாங்க. அண்ட் கர்ஸாகவும் டெவலப் ஆயிடுவாங்க அப்படின்றனால இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு மாஸ்டர் செவன் மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஒரு பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ப்ரோக் ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரீகா அண்ட் யூட்டா ரெண்டு பேருமே மீட் பண்ணிப்பாங்க. அண்ட் யூட்டாவும் இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், உன்னையும் கர்ஸாக மாதிரிருக்கேன், நிறைய பேர் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வரைக்கும் இந்த நிலம வந்துச்சுன்னா இது எல்லாத்துமே காரணம் தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கப்போ ரீகாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மனுஷனாக வாழ்ந்த டயத்தை விட நான் உங்கள் கூட கர்ஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்த டயத்தில் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்.
ஸோ அதனால் இதில் உன்னோட ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீகாமே வந்துட்டு மறைஞ்சு போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டா வந்துட்டு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜூட்ஸி கேசன் சீசன் ஒன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னா சொல்ல மாட்டேன், அவர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வருவார். அண்ட் அவரை நீங்கள் எப்போ பார்ப்பீங்க அப்படின்னா ஜூட்ஸி கேசன் சீசன் டூ ஜெட் வேகத்தில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மேபி சீசன் டூலேயும் காமிக்கலாம், அவர் சீசன் டூவோட அந்த போஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொலெக்ஸ் காமிக்கிற மாதிரி யூட்டா வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் யூட்டா வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி கொள்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தோடு தான் வருவார். அண்ட் அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஜியை கொள்கிற மாதிரியே வந்து பார்த்தோன்னா ஒரு செட்டப் பண்ணிட்டு லேட்டராக வந்துட்டு யூஜியை சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோஜோ ஹீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஜியை பாதுகாக்கிற பொறுப்பு அப்படின்றது வந்துட்டு நம்ம யூட்டாட்ட இருக்கும். ஏன்னா நம்ம கோஜோவோட வாரிசுகளை வந்து கன்சிடர் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூட்டா அண்ட் யூஜி தான், ரெண்டு பேர்த்தையுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு எப்படி இருந்தோம் அதே மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா யூஜிக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லி வச்சிருப்பார். ஸோ இந்த இடைப்பட்ட டைமில் கோஜோ ஹீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அன்ஹீல் பண்ணுறதுக்காண்டி நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கும். இடைப்பட்ட கல்லிங் கேம்ஸில் இவர் வந்து பார்ட்டாக இருந்திருப்பார். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ வே பேட்டில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. அந்த ஒரு ஃபைட்டு வந்துட்டு யூட்டா போட்ட ஃபைட்லேயே ஒரு தரமான ஃபைட்னா அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். கோஜோ சட்ரோ ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது அப்படின்றது என்ன அப்படின்னா யூட்டாவில் வந்துட்டு கோஜோ சர்பாஸ் பண்ண முடியும் அப்படின்றதான். இது வந்துட்டு அவர் பல இடத்துல சொல்லியிருப்பார். அண்ட் அனிமேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டோட பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூட்டா எவ்வளோ ஓவர் படா இருக்காரு அப்படின்னா அதுக்கான காரணம் அப்படின்றது ரீகா அப்படின்றது ஒரு பெரிய பொய். ஏன் அப்படின்னா ரீகா வந்துட்டு இருக்காங்க தான், பட் ஆனால் யூட்டாவுமே வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல். அண்ட் அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது அப்படின்றது இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சுசானே சுகவாரா அப்படின்ற ஜேஜேகே யூனிவர்ஸில் பிக் த்ரீ வெஞ்சன்ஸ்ஃபுல் ஸ்பிரிட்ஸாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஆன்செஸ்டர் மாதிரியான ஒரு கேரக்டரோட வம்சாவளியில் வரவர் தான் நம்ம யூட்டா. அண்ட் கோஜாவும் அவரோட வம்சாவளி வரவங்க தான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால யூட்டா அண்ட் கோஜா ரெண்டு பேருமே வந்து தூரத்தை சொந்தமாக வந்துட்டு இருப்பாங்க. சரி, இப்போ ரீகா இறந்து போயிட்டாங்க அப்படின்றனால ரீகா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கர்ஸ் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி சண்டை போட முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ரீகா இறந்து போயிட்டாங்க தான், பட் ஆனால் அந்த கர்ஸ் ஸ்பிரிட் அப்படின்றது நம்ம யூட்டா கூட தான் இருக்கும். ஸோ எப்படி இதுக்கு முன்னாடி ரீகாவை யூஸ் பண்ணி ஒரு சண்டை போட்டாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் அவரால் வந்து சண்டை போட முடியும். அண்ட் ரீகா இருக்கிற காரணத்தினாலே இவரால் வந்து பார்த்தீங்கன்னா பல இனே டெக்னிக்ஸ் இவரால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். எஸ்பெஷலி நம்ம யூட்டோட இருக்கிற இனேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காப்பிங் தான். காப்பி பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவார்ல. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்டேட்ஸையும் இவரால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஒரு இண்டிவிஜுவல் யூஸரால் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் எக்ஸப்ட் கெஞ்சாக்கு. பட் நான் இங்கே இவர்கிட்ட வந்து ரீகா இருக்கு அப்படின்ற காரணத்தினால இன்னே டெக்னிக்ஸை பேலன்ஸ் பண்ணி இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாப்பில். அப்படி அவர் இது வரைக்கும் யூஸ் பண்ண டெக்னிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிமாக்கியோட கர்ஸ் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருப்பாப்பில், அதுக்கப்புறம் வந்துட்டு ஷிகிகாமிஸ் யூஸ் பண்ணிப்பாப்பில், ஸ்கை மேனிபுலேஷன், தினேஸ் பிரேக்கர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாருக்குள்ளே சண்டை போகிறாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி சம்பவம் பண்ணிட்டு இருப்பார். மிச்சிசானே சுகாவாரோட டிசெண்டாக இருக்கிற ஒரு காரணத்தினால இவரோட கர்ஸ் எனர்ஜி அப்படின்றது பொங்கி வெளியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோஜோக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இது யூஸ் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுவார். பத்தாவதுக்கு இவரால் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ண முடியும். டொமைன் எக்ஸ்பென்ஷன் இண்டிவிஜுவலாக இருக்குது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிட்ஸு கேசன் யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த டாப் ஃபைவ் ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்ஸாக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்லலாம். இப்படி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற நம்ம யூட்டா வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் சுகுணா கூடவே சண்டை போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். அண்ட் அனிமேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் கொடுக்குறதுக்கானுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த ஓபி எபிசோட நம்ம யூட்டா அக்கோட்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட நெக்ஸ்ட் எந்த அனிமே கேரக்டரை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்றத கீழே வந்து பார்த்தீங்கன்னா காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே ஜேஜேகே ஃபேன்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அனிமே வீடியோஸ் இன் தமிழ். ஸோ நான் உங்கள் இடத்துல சந்திக்கிறது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.